மூணாவது குணம் வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த என்னன்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நுணுக்கமாக பார்க்கறது ரொம்ப ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் தண்ணி வெதுவெதுன்னு இருக்குது, சூடாக இருக்குது, தண்ணி குளிர்ந்தது, மண்பாடையில் வச்சா தண்ணி குளிர்ந்தது. தண்ணி வந்து நம்ம எதாவது ஒருத்தர் தேய்ச்சி வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக குளிராக இருக்கும். மெட்ராஸில் உள்ள வந்து இப்போ இப்போதைக்கு கெடுத்துனேன், நான் மெட்ராஸில் துளத்தி வந்து ஒரு 45 வருஷம் இருக்கிறனால நான் மெட்ராஸ்காரன் நான் மாட்டேன், நான் ஒரு குடியேறி நான் மெட்ராஸ்காரன் மாட்டேன். இங்கேயும் நான் வந்து வெளியூர் போனேன்னா வந்து எனக்கு பயம், குளிர் இல்லாமல் மேக்ஸிமம் மெட்ராஸ் போகிறாங்க குளிர் இல்லாமல் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே தண்ணியை வந்து பாத்திரத்தில் தேய்ச்சி அந்த தண்ணியை வந்து குளிர்ந்து போகும், அந்த தண்ணியை குளிர்ந்து போய் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம அதை பழக்க முறையை மாறிடுவோம். ஸோ இது வந்து ஏன்னா அந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸையும் வெவ்வேறு வடிவமைப்புகளில் இந்த கசடுகள் இந்த கச்சா ராவாட்டுங்கிற கச்சா இருக்கிறது வந்து ரெண்டு வர தண்ணியில் எப்படி வந்து சுத்திகரிப்பு பண்ணி இதை மூணு கால்வாயில் இருந்து கொண்டார், ஏன்னா மாசுபடுறதை குறைக்கிறதுக்கு மூணு கால்வாயில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைப்பு பண்ணுறாங்க. இந்த வடிவமைப்பு பண்ணுறதுல வந்து ஜேஎஸ் ஜோன்ஸு வந்து முக்கியமான ஆள் வந்து பின்னாடி வரும். அடுத்த இந்த மேடி வந்து என்னன்னா இஸ் எ மெக்கானிக். அடுத்தது அடுத்தது இந்த இதில் வந்து ஒரு புகைப்போக்கு, இந்த புகைப்போக்கு வந்து 150 அடி உயரப்படுது, குறிப்பாக வாட்டர் ஸ்டாக் இந்த நீ அவர்களோட பார்க்கும்போது பெரிய புகைப்போக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்லாம் கிடையாது. ஸோ இந்த என்ன சொல்கிற அந்த ஆங்கிலேயர்கள் சொல்கிற மாதிரி கறி இல்லை, கரியை வச்சு இயக்கி அந்த யந்திரத்தை இயக்கி தண்ணியை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு வடிவமைப்பு அப்போ வந்து முன்னாடி வாங்க சார். ஆ ஸோ இதை வந்து அவர் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதுக்காக 1909 வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நவீன காலத்தில் இருக்க மாதிரி இந்த ஒரு காலத்தில் வந்து சர்வதேச டெண்டர் விட்டு இவரை வந்து கூடியிருக்காங்க. இவர் வரும்போது வந்து 1910 வராரு, 19 வயசு அதிர்ச்சியில் வயசு அது வந்து என்ன பார்க்கும்போது அதிர்ச்சியில் கொடுக்குறது. எல்லாரும் மேண்டி மேண்டின்னு தான் சொல்கிறாங்க, குறிப்பெல்லாம் மேண்டிங்கிற குறிப்பு தான் இருக்குது. இந்த மேண்டி குறிப்பு வந்து பார்க்குறபோது அவர் பேர் வந்து ஜேம்ஸ் வெண்டி மேண்டிங்கிறது நான் விவரங்களை தேடுற போது ஜேம்ஸ் வெண்டி மேண்டிங்கிற கீழே இந்த இடதுகை படத்தில் இருக்கும் இந்த மெட்ராஸ் சிட்டி வாட்டர்ஸ் பை ஜேம்ஸ் வெல்வி மேட்ரி எம்ஏ எம் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷனாக போட்டிருக்கோம். இந்த புஸ்தகம் என்னென்னா செகண்டு ஆல் இண்டியா சானிட்டரி கான்ஃபரன்ஸில் வந்து கிடைச்ச புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை வந்து திட்ட அறிக்கை வந்து சிஸ்டம்லாம் இருக்குதுங்கிற பற்றி 1915 வந்து அதை பற்றி செஞ்சதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பண்டமெண்டல் கன்வர்சன்ஸ்ல ஓப்பன் சேனலில் வந்து ஃபஸ்ட் கான்டாக்ட் மாற்றுறது, அதுக்கப்புறம் கீழ்பாக் வாட்டர் ஹவுஸில் வந்து பம்பிங் ஸ்கீம் இருந்துச்சு, அப்புறம் சென்னை நகரம் முழுக்க வந்து முதன்மை குழாய் முதுகெலும்பு குழாய்கள்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்து என்ன பண்ணுன்னா சென்னையை வந்து 8 ஜோனாக பிரிக்கிறது. இப்போ தான் மண்டலங்கள் இருக்குல்ல 15 மண்டலம் சொல்லலாம் வார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து 8 பகுதியாக பிரித்து அந்த 8 பகுதிக்கு உண்டான முதன்மை குழாய்கள் தென் பகிர்வு குழாய்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அதில் வந்து சைதாப்பேட்டை நான் சைதாப்பேட்டை நான் சைதாப்பேட்டை தான் 40 வருஷமாக இருந்துட்டேன். அந்த சைதாப்பேட்டையில் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு விஷயம் என்னென்னா நான் வரும்போது சைதாப்பேட்டைக்கு வந்து தண்ணி எங்கேயாவது வரும்னா ஈகாடு தாங்கல் தான் வரும். ஈகாடு தாங்கல் நம்ம இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 7 வருஷம் மாதிரியும் வந்து இங்கே ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் காட்டி ஒரு 3 எங்கள் இப்போ சென்னை புரிந்த வாரியத்தோட ஸ்டோராக இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் வந்து குழாயை போட்டு இங்கே கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம கருணாநிதி ஆர்ச் இருக்கு பார்த்திங்களா, கருணாநிதி அண்ணா சாலையில் கருணாநிதி ஆர்ச் இருக்கும், அந்த கருணாநிதி படகு புள்ளி தெத்தாப்பில் வந்து ஒரு ஆட்டுச்சேரியில் இருக்கும், அது வந்து ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் வந்து தண்ணி வந்து தொட்டி தேங்கி அங்கேயாவது ஒரு மோட்டரை போட்டு சைதாப்பேட்டை என்டையர் சைதாப்பேட்டை
ஆனா அப்ப வந்து சைதராபாத் வந்து சென்னை மாவட்டம் கிடையாது, அது வந்து செங்கல்பட்டு மாவட்டம். இந்த படங்கள் மாளிகை வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ். அந்த சைதராபாத் தாலுகா ஆஃபீஸோட கோர்ட் வந்து செங்கல்பட்டோட கோர்ட். ஸோ இந்த சைதராபாத் வில்லேஜ் வந்து பிரிஞ்சஸ் ஆஃப் அது அடையாளம் வந்து ஆற்று பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி பார்த்தீங்க சீனிவாசன் பாலாறு விவகாரம் பண்ணுற பாலாறு படுகையில் வந்து வெவ்வேறு விதமாக தண்ணிகள் போட்டுருக்காங்க. அது மாதிரி வந்து அடையாறு விவகாரம்லேருந்து ஈக்காட் கணக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து முதல் முறையில் வந்து சென்னையில் வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரேஷன், அதாவது தண்ணியை வந்து கச்சா தண்ணியை அதை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறது இந்த ஹோல்சம் வாட்டர். இந்த வந்து ஹோல்சம் வாட்டருங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ஹோல்சம் வாட்டரில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு துவைக்கிறதுக்குனா நம்ம வந்து சோப்பு போட்டால் வந்து முறை வராதுப்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரேஷன் வந்து நீக்கலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து முதல் முறையாக வந்து அறிமுகப்படுத்தி நெக்ஸ்ட். இது வந்து இங்கே அந்த கட்டங்கள் பூசுகள் இந்த இடங்களை பொறுத்த நார்த் பார்த்தீங்கன்னா நார்த் கட்டங்கள் பூசுகள் அது தாமரை பார்த்து இது வந்து இந்த இந்த படத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம்னா அந்த காலத்தில் வந்து பொறியியலாக இருக்கவங்க அப்புறம் அரசு ஊழியர்களுக்கும் எல்லா பொறியியலாளர்களுக்கும் வந்து ஒரு வரைபடம் வந்து தயாரிக்கிறவங்க வந்து வல்லுநர்களாக இருப்பாங்க. ஒரு பொறியியலில் வந்து முதல் வருஷத்தில் வரைபடங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பொறியியலுக்கு வந்து ஒரு படிப்பு. அந்த படிப்பில் வந்து இவர் கைப்பட வரைஞ்சி கையெழுத்து கீழே அந்த 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 ஓட்டில் வந்து அந்த பச்சையில் ஜேடபிள்யூ மேட்ரிக் டைம் சில பேர் ட்ரெஷர்ஸ் 1918 புக்கு எண்டருக்கு. ஸோ இதில் என்னென்னா இந்த இடதுகை பகுதியில் வந்து 14 டேங்க் வச்சுருக்கோம், வாட்டர் டேங்க்கு ஸ்லோ செப்பரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அப்பர் செப்பரேச்சாளர் அந்த தாமரைப்பாக்கம் இருக்குல்ல தாமரைப்பாக்கம் இயர்லேருந்து ரெகல்ஸுக்கு வந்து இது சோழாவரத்துக்கு வந்து அப்பர் செப்பரேச்சாளர், தென் அதுக்கப்புறம் வந்து சோழாவரத்துலேருந்து ரெகல்ஸுக்கு வந்து லோயர் செப்பரேச்சாளர், ரெகல்ஸ்லேருந்து சிவப்பு கடலில் இருக்கிற பூரம் வந்து சிவப்பு கடலில் வந்து அந்த இது வரைக்கும் ரெகல்ஸ் பற்றியில் இருக்கும் கீழ்பாக வாட்டர்ஸ் அது வரைக்கும் வந்து மூன்று கால்வாய் கொண்டாந்து வந்து இதை வந்து ஒரு வரைபடம் வந்து இது ரொம்ப முக்கியமான வரைபடம். நெக்ஸ்ட் இது அவர் வந்து பர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயங்கள் டெவலப் ஆச்சு. நான் படிக்கும் போது ஹார்ட் காப்பி தான் எடுத்து தென் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வெர்ச்சுவல் வரல ஹார்ட் காப்பி பர்ஸ்பெக்டிவ் வந்து பின்னாடி நான் அவங்க ஒரு இதுக்காங்க அவர் பர்ஸ்பெக்டிவ் இருக்கா அந்த முப்பரிமாண வரைபடம் வருது அவர் வந்து அவர் கைப்பட வரைஞ்சது. இது வந்து 1911 மெட்ராசிட்டி வாட்டர் சர்வீஸ் ஸ்கீம் ரிப்போர்ட் அண்ட் எஸ்டிமேட்ஸ். இந்த இந்த புத்தகம் வந்து அரிய புத்தகம் வந்து ஐ காட் இட் எனக்கு வந்து என் கையில் இருந்து தென் அதுக்கப்புறம் இது வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த கீழ்பாக்கோட பர்ஸ்பெக்டிவ் இதுவும் வந்து உங்களுக்கு முடியும். இது வந்து 17-12-1917 வந்து கார்த்திருஷ்ணா மெட்ராஸில் வாட்டர்ஸில் ஃபிளட்லேண்டு அப்படிங்கிறத வந்து தோன்றுச்சு இந்த கீழ்பாக் வாட்டர்ஸ். இது என்ன சுய புத்தகம் தாமட்டமாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இந்த ஃபிளட்லேண்ட் வந்து என்னை வந்து ரொம்ப இந்த பர்டிகுலர் நேரத்தில் தான் என்னை வந்து ரொம்ப பாதிக்கிறாரு. எப்படி இந்த ஃபிளட்லேண்ட்ல இங்கே வர வராங்கிறத நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு என் வாழ்க்கையில் எப்படி பெற்றுட்டு வராங்க. இந்த மேண்டி ஆல்சோ வந்து என்ன ஏன்னா நான் செய்யப்பட்டிருந்து மேண்டி ரோடோடைய அதை வந்து இங்கே வந்து இந்த கீழ்பாக் வாட்டர்ஸோட சென்னை நகரத்தோட வாட்டர் லேண்ட்ஸ் பில்டிங்ஸ் அசன் சார் வந்து ஒரு 3 வருஷம் பணியாக இருக்கும்போது நிறைய குறிப்புகள் நிறைய விஷயங்கள்லாம் அந்த கிடைக்காது. இந்திய சுதந்திரத்தோட 50வது ஆண்டோட வந்து விழா வந்து எல்லா அரசு பில்டிங்கையும் வந்து சுண்ணாம்படுத்தி விளக்கேற்றி காண்பணும் அப்படின்னு இதுக்கு வந்து சுடுபாட்டுக்கு கூட நான் வீட்டில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு இதை வச்சு அந்த போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறேன். பெயிண்ட் போயிட்டுனா வரும்போது வந்து ஒரு மேண்டில் வருமா இதில் வந்து ஜேடபிள்யூ மேண்டில் போடணும் அது பின்னாடி அதுக்கு கூட சொல்கிறேன் ஜேடபிள்யூ மேண்டில் சொல்கிறான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் அடிக்கிறேன். அதுக்கப்புறமே இன்றைக்கி இந்த 1997-98 அப்புறம் தான் வந்து நான் வந்து ஆர்வமாக வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து அதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணேன் நிறைய விஷயங்களை வந்து இந்த வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்ட்ரேஷன் 1914 வந்து செய்யப்பட்ட
ஆயிரத்தி பதினஞ்சுல வந்து என்னன்னா ஜென்ரலாக வந்து உலகம் தெரிஞ்ச லெவலில் வந்து நடக்கிற விஷயம் முதல்ல கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரோஸ் ஆஃப் லண்டன் சொல்லிட்டு சர்தார் ஆதார் காட்டன் ஓகே சொன்ன மாதிரி சர்வேயர் அண்ட் முனிசிபல் அண்ட் கவுண்டி இன்ஜினியர் சொல்லிட்டு சர்வதேச லெவலில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருந்தது ஹாட் காப்பி வந்து நடக்கிறது வந்து 1915 வந்து மெட்ராஸ் சிட்டி வாட்டர் சப்ளை பற்றி எதுக்காக பண்ணால் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கிறத பற்றி அந்த அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் இந்த எம்ஜிஆர் ஆனந்த கால்வாய் இருக்கீங்களா இந்த கால்வாய் அதுக்கப்புறம் சிக்கிம் பேஷன் அந்த பேஷன் அப்புறம் இந்த பேஷன்லாம் வந்து இருக்குது ஆயிரத்தி பதினாலில் பண்ணப்பட்ட விஷயம் அதுலேருந்து வந்து மூணு கால்வாயில் வந்து கொண்டாடுது இந்த அந்த மூணு கால்வாய் இருக்குங்களா மூணு கால்வாயோட கிராஸ் செக்ஷன் இது மூணு கால்வாய் அதாவது க்ளோஸ்டு கால்வாயோட கிராஸ் செக்ஷன் என்ன மாதிரி சைஸ் இருக்குது இந்த மெகனாஸ் போல்டு செவன் டைம் செவன் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி வந்து இவர் வந்து நேட்டிவ் இந்துவர்கள் நம்ம நம்ம மெட்ராஸ்லேயே வந்து பிறந்து வாழ்ந்த ஆள் அப்படின்ற போது இவர் என்னென்னா அந்த ஜொரஸ்டானியன் பார்சி அப்படின்னு அந்த பார்சி வந்து இங்கே வந்து வெவ்வேறு குடியேறுவர்கள் இருந்தாங்க இந்த அர்மீனியன் மர்மலாம் பிரிட்டிலேருந்து அர்மீனியன் தான் தென் வந்து அவங்க வந்து காசோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு வந்து செய்தப்பட்டு இருக்கும் தென் அதுக்கப்புறம் அர்மீனியன் அதுக்கப்புறம் முகமது என் தென் வந்து நிறைய வெவ்வேறு ஆளுகள் இருந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரர் இருந்தாங்க இதில் வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியர் இவர் பண்ணதில் வந்து என்னென்னா இவர் இன்ஜினியர் இவர் இன்ஜினியரில் வந்து சென்னையில் வந்து பார்சிகளுக்கு ஜொரஸ்டானியன் பார்சிங்கிறவர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இந்த பார்சி யாருன்னா அவங்க சின்ன ஒரு உதாரணம்னா ஜான்சன் பி ஜி நாட் டாட்டான்னு சொல்கிறாங்க டாட்டாவோட மூதாதையர் அவங்களாம் வந்து இந்த ஜொரஸ்டானியன் ஜொரஸ்டானியனுக்கு வந்து ஒரு மெட்ராஸ் வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குது புண்ணிய சென்ட் தாமஸ் மவுண்ட்டு மயிலாடுதுறை திருவேற்காடுங்கிற மாதிரி அங்கே ஒரு மெட்ராஸில் வந்து ஒரு கோயில் இருக்குது துரசேனி பாம்பேயில் இருப்பான் துரசேனி ஆஸ்திரேலியாவில் இருப்பான் சிங்கப்பூரில் இருப்பான் ஆமப்பூர் இங்கே வந்து ஒரு துரசேனி கோவில் ராயபுரத்தில் வந்து சன் டெம்பிள்னு அது பியூட்டிஃபுல் அது போது சொல்கிற போது புள்ளரிக்கு அந்த அடுத்த வந்து எனக்கு அது எனக்கு வெவ்வேறு விஷயங்கள் எனக்கு சில சிவகங்கள் ஏற்படுற போது நான் இங்கே எல்லாம் போயிருக்கேன் அந்த முக்கியமான வடிவம் கட்டுமானத்தை பண்ணது இந்த ஹர்மஸ்தி ஹர்மஸ்தி ஜாலோஜி என்ன பண்ணுறாரு முன்னாடி முன்னாடி இந்த கட்டுரை வந்தோடனா நீ பண்ணலையா நான் தான் ஏன் பண்ணேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணது நான் இந்த மண்ணுக்கு தக்க மாதிரி தான் நான் பண்ணேன் நீ வந்து என் வளர்ந்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறேன் கிளைம் பண்ணுறது வந்து ஏப்ரல் 1915 வந்து கிளைம் பண்ணேன் அப்போ அப்போலாம் வந்து இந்த டெலிஃபோன் இருக்கேன் இந்த டெலிஃபோனில் வச்சு வயர்லெஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து கப்பலில் அனுப்பி ஏப்ரல் மாதத்தில் வந்து அவர் இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமானது நெக்ஸ்ட் டீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனியர் கனவு பார்க்கிறார் அந்த நாயர் ஆல்சோ இங்கே வந்து மெட்ராஸில் வந்து நேராக இஎஸ் ஆல்சோ ஹீ இவதாக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மோசி பண்ணார் அது அதனோட பதிவு என்ன இது வந்து 1900